கியூப் தமிழ் காணொளி நேர்களுக்கு வணக்கம் வடகொரிய அதிபரும் அமெரிக்க அதிபரும் கைகுலுக்கி உரையாடினார்கள் அந்த உரையாடலின் பொழுது அமெரிக்க அதிபர் வடகொரிய அதிபரை வெள்ளை மாளிகைக்கு வரும்படி அழைப்பு விடுத்தார் அத்தருணம் தமது நாட்டினுடைய நிலைமைகளையும் அங்கிருக்கும் கஷ்டங்களையும் வடகொரிய அதிபர் அமெரிக்க அதிபருக்கு எடுத்து விளக்கினார் முன்னதாக வடகொரிய அதிபரனுடைய எல்லை பகுதிக்கு அதாவது தென்கொரியா வடகொரியா இடைப்பட்ட நான்கு கிலோமீட்டர்கள் கொண்ட எல்லை பகுதிக்குள் அமெரிக்க அதிபர் நுழைந்து வடகொரியாவின் பக்கமாக நின்றார் அதற்கு எதிர்ப்புறத்தில் இருக்கின்ற கட்டிடத்தில் இருந்து வடகொரிய அதிபர் கிங் ஜோங் உங் நடந்து வந்தார் அவர் தன்னுடைய எல்லை பகுதியில் நின்று கொண்டார் அதன் பின்னதாக அமெரிக்க அதிபர் அங்கிருந்து ஒரு எட்டு தாண்டி மறுபடியும் உள்ளே செல்ல தென் வடகொரிய அதிபரும் அவரை சென்று வரவழைத்து இருவரும் வடகொரிய எல்லை பகுதிக்கு சென்றார்கள் வடகொரிய எல்லை பகுதியில் நின்று கைகளை குலுக்கி இருவரும் புகைப்படத்துக்கு முகம் காட்டினார்கள் அதன் பின்னர் அமெரிக்க அதிபர் வடகொரிய அதிபரை அங்கிருந்து அழைத்து தென்கொரிய எல்லைப் பகுதிக்கு கொண்டு வந்தார் இந்த இடத்திலே தென்கொரிய அதிபரும் இணைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஜிம்மி கார்டரும் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த பில் கிளின்டன் அவர்களும் இதுபோல வடகொரிய அதிபரை சந்தித்த பின்னதாக இப்பொழுது வடகொரியாவினுடைய எல்லை பகுதியில் வந்து அவரை சந்திக்கின்ற முதலாவது அமெரிக்க தலைவர் என்கின்ற புகழையும் தற்போதைய அமெரிக்க அதிபர் அடைந்திருக்கின்றார் இந்த பேச்சுக்கள் ஆனதில் அமெரிக்க அதிபர் குறிப்பிடுகின்ற பொழுது முதல் தடவையாக சந்தித்த பொழுதே நான் வடகொரிய அதிபர் ஒரு நல்ல மனிதர் என்று அவருடைய உடல் மொழியால் உணர்ந்து கொண்டேன் என்று குறிப்பிட்ட பொழுது வடகொரிய அதிபர் தன்னுடைய முகத்தில் இருக்கின்ற கடும்போக்கு தன்மையை மாற்றி சிரித்து கொண்டார் அவர் நடந்து வந்த உடல் மொழி அவருடைய உடையின் அமைப்பு அவருடைய முக பாவனை போன்ற அனைத்துமே வடகொரிய மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலை அவருடைய ஒவ்வொரு ஒவ் காட்டியது அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியாத ஒரு குழப்பகரமான நிலை அவருடைய முகத்தில் மின்னிக் கொண்டு இருந்தது ஏனென்றால் அமெரிக்க அதிபர் ஒரு சாதாரண தொழில் நிறுவனத்தை நடத்திய ஒரு தொழில் அதிபர் மட்டுமே அவருக்கு சர்வதேச அரசியல் எதுவும் தெரியாது மேலும் அமெரிக்காவில் எது சரி எது பிழை என்பது கூட அவருக்கு தெரியாது என்று சற்று முன்னதாக வந்த ஒரு செய்தித்தாள் கூறியிருந்தது ஆகவே அமெரிக்க அதிபருக்கு பிரச்சனையை தீர்க்க விரும்பினாலும் கூட அப்பிராந்தியத்தின் சிக்கல் அவருக்கு தளர்வதையும் கொடுக்க இல்லை மேலும் கொரிய கொரியகுடா பகுதியானது அணு போர் வலயமாக மாறக்கூடாது என்பது அமெரிக்காவினுடைய விருப்பமாக இருக்கின்றது ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் வடகொரியா மீதான போர் ஒன்றை நடத்தி வெல்ல முடியாத சூழ்நிலையை சீனா பாதுகாப்பாக அளித்து வருகின்றது சீனர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வடகொரியாவிற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த பேச்சுக்களை நீங்கள் முன் தொடருங்கள் உங்கள் மீதான தாக்குதல் நடைபெறாது என்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றோம் என்று பாதுகாப்பு கேரண்டி ஒன்றை கொடுத்த பின்னர் தான் வடகொரிய அதிபர் மறுபடியும் பேசுவதற்கு வந்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது அந்த வகையில் பேச்சுவார்த்தை தரப்பில் மேலை நாடுகள் என்ன செய்யும் என்பதை இலங்கை போன்ற நாடுகளில் நடந்த போராட்டங்களில் ஏற்பட்ட மேலை நாடுகளின் ஏமாற்று வித்தைகளுக்கு தானும் பலியாக கூடாது என்பதில் வடகொரிய தலைவர் மிகவும் கச்சிதமாக நடைபெற்று இருப்பதையும் நடந்து கொண்டிருப்பதையும் அவருடைய செயற்பாடுகள் காட்டுவதாக இருக்கின்றது வெள்ளை மாளிகள் சென்று அவர் பேச இருக்கின்றார் வடகொரியாவில் ஒரு அமைதி வரக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை தென்கொரிய அதிபர் கூறியிருக்கின்ற இது ஒரு கல் என்கின்ற செய்தி காட்டுகின்றது இருவரும் அவ்விடத்தில் நின்று வீதியில் நின்று பேசிய பொழுது தேநீர் குடித்தார்களா காப்பி குடித்தார்களா சிற்றுண்டி பரிமாறினார்களா எதுவும் இல்லை ஏறத்தாழ ஆனையிரவு பகுதியிலே இராணுவ கட்டுப்பாட்டு பிராந்தியம் ஒன்றுக்குள் சென்றது போன்ற ஒரு பீதிகரமான ஒரு சுற்றாடலை காணக்கூடியதாக இருந்தது இந்த பகுதி ஒரு ராணுவ சூனிய பிரதேசமாக இருக்கின்றது குறுக்கே பாய்பவர்கள் சுட்டு தள்ளப்படுவார்கள் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு மோசமான பகுதியில் நான்கு கிலோமீட்டர் அகலம் கொண்ட வட கொரியாவையும் தென்கொரியாவையும் நேரடியாக ஊடறுத்து பிரிக்கின்ற இரண்டு கிலோமீட்டர் தலா ஒவ்வொருவருக்கும் சொந்தமான நூற்றி ஐம்பது காவல் சாவடிகள் இருக்கின்ற துப்பாக்கிதாரிகளினுடைய கண்காணிப்பில் இருபத்தி நான்கு நேரமும் இருக்கின்ற ஒரு காட்டு பாதை வழியில் இரு தலைவர்களும் சந்தித்தார்கள் தென்கொரிய பகுதி மிகவும் பணம் செல்வம் மிக்கதாக இருக்கின்றது வட கொரிய பகுதி ஒரு ஏழ்மை மிக்க பகுதியாக காட்சி இந்த இரண்டுக்கும் இடையேயான இடைவெளியை இந்த காட்சிகள் காட்டின இருந்த இந்த சந்திப்பானது ஒரு வரலாற்று புகழ்மிக்க சந்திப்பு என்று தலைவர்கள் கூறியிருப்பது தவறான ஒரு வார்த்தை அல்ல தொடர்கிறது விவகாரம் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே